இவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் பொழுது தேர்தல் பணியில் ஈடுபடும் வாக்குச்சாவடி அலுவலர் ஒன்று ரெண்டு மூணு அவர்களுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது போலிங் ஆஃபீஸர்ஸ் ஒன்று ரெண்டு மூணு ஸோ மூணு பேர் வந்து போலிங் ஆஃபீஸர்ஸாக வந்து வாக்குசா வாக்குச்சாவடி மையத்தில் வந்து பணிபுரிவார்கள் அவர்களுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது வாக்குப்பதிவு அலுவலரின் பணிகள் வாக்காளரின் அடையாளம் கண்டறிதல் உறுப்பினர் கவுன்சிலர் தேர்தலுக்கான குறியீட்டு வாக்காளர் பட்டியலுக்கு பொறுப்பு அதே போல் வாக்காளர் பதிவேட்டை பராமரிப்பதும் பிஓ ஒன்று அதே போல் தேர்தலுக்கான துண்டு சீட்டுகளை அதாவது ஓட்டர் ஸ்லீப்பை வந்து வழங்கும் பொறுப்பும் இந்த போலிங் ஆஃபீஸர் ஒன்னிடம் உள்ளது வாக்குப்பதிவு அலுவலர் ரெண்டின் பணிகள் வாக்காளர் இடது கை ஆள்காட்டி வீரரில் நகத்திற்கும் தோளிற்கும் மத்தியில் அழியாத மை வைக்க வேண்டும் இடது கை ஆள்காட்டி விரல் இல்லாதவர்களுக்கு அடுத்த அடுத்த விரல்களில் அழியாத மை வைக்க வேண்டும் இடது கையில் விரல்களை இல்லாத பட்சத்தில் வலது கை ஆள்காட்டி விரலில் வைக்க வேண்டும் அந்த விரல் இல்லையெனில் அதற்கு அடுத்த விரலில் வைக்க வேண்டும் இரண்டு கைகளிலும் விரல்கள் இல்லாதவர்களுக்கு இடது கை மணிக்கட்டில் மை வைக்க வேண்டும் வாக்குப்பதிவு அலுவலர் மூணின் பணிகள் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பொறுப்பு அலுவலர் ஆவார் வாக்காளரிடமிருந்து துண்டு சீட்டை வாங்கிக் கொண்டு அவரது விரலில் அழியாத மை உள்ளதா என உறுதிப்படுத்தி கொண்டு கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள பேலட் பட்டனை அளித்தி வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் வாக்காளர் பேலட் யூனிட்டில் வாக்கை பதிவு போது பீப் என ச சத்தம் வருகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டுக்குள் வாக்களிக்க ஒவ்வொருவராக அனுமதிக்க வேண்டும் ஸோ இதுபோல பணிகளை செய்ய வேண்டும் நன்றி